எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் அதுல வந்து யூனிட் 1 தான் இன்னைக்கு நம்ம மாடல் செஷன் நடக்க போகுது. சரிங்களா, இப்ப நம்ம ஒரு முக்கியமான சில விஷயம் சொல்றேன், அதை கேட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் வரும். நீங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாரும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அந்த பேப்பரை வந்து எனக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டெய்லி பிடிஎஃப் வருது அந்த நம்பருக்கு அந்த பேப்பரை வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. சரிங்களா, நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். சரிங்களா, இப்போ நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஃபீஸ் எவ்வளவு சார் சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து 500 rupees ஃபீஸ். சரிங்களா, நம்ம கிளாஸ் எப்படின்னா வாரத்துல 5 நாள் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. ஒவ்வொரு நாளும் நோட்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். நான் எந்த ஒரு குரூப் ஓப்பன் பண்ண மாட்டேன், நான் எப்பயுமே குரூப் ஓப்பன் பண்ண மாட்டேன். அந்த பிடிஎஃப் வந்து இண்டிவிஜுவலா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும். சரிங்களா, அந்த வாரத்தில் 5 நாள் நடந்தது வந்து சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த சண்டே டெஸ்ட்டை வந்து நீங்க ஸ்டார்டிங்லேருந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங் இது வந்து யூனிட் 1 டெஸ்ட். இப்போ இந்த மாடல் கொஸ்டின் எடுத்த கொஸ்டின் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இப்போ கொஸ்டின் வந்த பிறகு சப்போஸ் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண வந்து படிக்கலாடி கூட இந்த கொஸ்டினை பார்த்து நல்லா படிச்சுட்டு நீங்களா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா, படிக்காம இந்த டெஸ்ட் அட்டம் பண்ணாமல் இருக்காங்க. இந்த டெஸ்ட்டை வந்து இப்போ இன்னைக்கு முடியல அப்படின்னா நாளை கூட நீங்கள் அட்டம் பண்ணிக்கோங்க. பட் என்னன்னா நல்லா படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ போய் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். அதே மாதிரி நான் ஒவ்வொரு வாரம் வைக்கிற அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக அட்டம் பண்ணிட்டே போதும். நம்ம என்ன இப்போ கொஞ்சமாக படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா, அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளினஸ் அண்ட் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் அடுத்த வாரம் சண்டே டெஸ்ட். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1, 2 யூனிட் அடுத்த வாரம் சண்டே டெஸ்ட். நான் இந்த வாரம் இந்த சப்ஜெக்ட்ல 2 யூனிட் முடிச்சிருவேன். ஏன்னா உங்க எக்ஸாம் சீக்கிரம் வந்துடும். ஸோ நான் வந்து நாளையிலிருந்து இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நோட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ அடுத்த வாரம் சண்டே வந்து 2 யூனிட் டெஸ்ட். அன்னன்னைக்கு வரதை நீங்க டெய்லி படிச்சிருங்க. சரிங்களா, நானும் மோஸ்ட்லி எல்லா க்வெஸ்சனுக்கும் நான் கிளாஸ் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ நான் அடுத்த வாரம் 2 யூனிட் முடிச்சிருவேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் 15-10 தேதிக்குள்ள நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் 3 யூனிட் முடிக்கிற மாதிரி நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் 2 யூனிட் தான், அடுத்து நமக்கு ஒரு 1 மந்த்துக்கும் நான் அதை முடிச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ க்வெஸ்சன் வரும், நீங்க அந்த ஸ்டார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அந்த கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 மார்க் கொஸ்டின் எடுக்கல. ஏன்னா 1 மார்க் கொஸ்டின் நம்ம கிளாஸ் எனக்கு இன்னும் அனுப்பல. நான் 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பின பிறகு அந்த 1 மார்க் கொஸ்டின் மட்டும் நான் தனியாக டெஸ்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இது எடுத்த கொஸ்டின் எல்லாமே முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நான் வந்து இதுக்கான நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். முக்கியமான விஷயத்தில் ஹைலைட் பண்ணி காட்டி உங்களுக்கு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரெசென்டேஷன் பண்ணமோ அந்த மாதிரி நோட்ஸ் அனுப்பியிருப்பேன். ரெண்டாவது நான் கண்டென்ட்டுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நோட்ஸ் நான் கொடுத்த மாதிரி அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா நீட்டாக ப்ரெசென்டேஷன் பண்ணால் பண்ணிக்கங்க. பட் கண்டென்ட்டை கரெக்டாக அப்படியே எழுதிருங்க. சரிங்களா, ஓகே. இப்போ 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். மொத்தம் 3 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதில் ஏதாவது 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். முதல் கொஸ்டின் பாருங்கள், கற்றலில் மதிப்பிடுதலின் பங்கினை விளக்குக. கற்றலில் மதிப்பிடுதலின் பங்கினை விளக்குக. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, வளரறி மதிப்பீடு என்றால் என்ன, அதன் முக்கிய அம்சங்களையும் பயன்களையும் கூறுக. அடுத்த தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் கொடுத்துட்டேன். செகண்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி விவரங்களை சேகரித்தல் மற்றும் மாணவர்களது செயல்பாட்டை ஆராய்ந்து மதிப்பெண் அளித்திருவது தொடர்பான கோட்பாடுகளை கூறுக. இதில் வந்து ரெண்டுமே நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. அதாவது மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி விவரங்களை சேகரித்தல் அப்படின்றது ஒரு கொஷின், மற்றும் மாணவர்களது செயல்பாட்டை ஆராய்ந்து மதிப்பெண் அளித்துள்ளது தொடர்பான கோட்பாடுகள் இது ஒரு கொஷின். சரிங்களா, அந்த ரெண்டு கொஷினை நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிக்கங்க. ஏன்னா அது வந்து 5 மார்க் கொஷின் தானே. ஸோ ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஷின். 10 மார்க் கொஷின் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகளை விவரிக்க. முக்கியமான கல்வி, சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகளை விவரிக்க. சாரி, இது வந்து அடுத்து பாருங்கள் 5th question. அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு மற்றும் தொகுத்தறி மதிப்பீட்டினை விளக்கி இவை இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடுகளை பட்டியலிடுங்க. நீங்கள் கரெக்டாக ஒரு 6 பேஜ் வர மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா, 5th question பாருங்கள், வளரறி மதிப்பீடு மற்றும் தொகுத்தறி மதிப்பீட்டினை விளக்கி அவை இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடுகளை பட்டியலிடுங்க. அடுத்து லாஸ்ட் question, 6th question பாருங்கள், மதிப்பிடல் என்றால் என்ன,
மதிப்பிடலின் நோக்கங்களை விளக்குக. இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.